ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது, அப்படியா நான் கண்டிப்பாக வர்றேன்னு சொன்னாவே அவருக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். அவர் மூஞ்சி பேப்பர் தான் படிச்சுட்டு இருக்கோம், மனசு எப்படி நினைக்கும், ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறேன் கேட்குற ஆளாவோ. புரிஞ்சுங்களா? இதுதான் மரியாதை. அதுக்காக அவர்கிட்ட நீங்கள் அடிமைன்னு இல்லை, அவர் எதிர்பார்க்கறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்களேன், அந்த ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்பொழுது, வரும் ஞாயிற்றுக்கிழமையா பர்த்டேவா, எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. இங்கே பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க, சும்மா நான் சொல்கிற மாதிரி விட்டு போடுங்களேன். அவருக்கு அவ்வளோ குழுகுலுன்னு இருக்கும், எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. அப்புறமா எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டுட்டு விட்டார்னா வரேன், சும்மா விடுங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு என்ன வருவாத, என்ன வருவாத, போயிட்டு வாமா பாரு. எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நாங்கள் உங்களை தாங்குவோம். நீங்க கொடுக்கலன்னா எங்களுக்கு கோபம் வந்து என்ன பண்றோம், ஆப்போசிட்டா பேசுறோம், சண்டை வருது. ஒரு ஆணுக்கு தேவை மரியாதை. எங்க வாயில கூட கேட்க வேண்டாங்க, உங்களுடைய அங்க அசைவுகள் கண்கள் மூலியமாக மரியாதை கொடுக்கலாங்க. எப்படி தெரியுமா, உங்க ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கீங்கல்ல, வர ஞாயிற்றுக்கிழமையா பர்த்டேவா, எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. சொல்லி முடிச்சுட்டு அவரை நேசா திரும்பி பார்க்கணும். அவரு அவ்வளவுதான். நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது எங்கிட்ட பர்மிஷன் கேட்கறா அப்படின்னு புரிய வைக்கணும். அவர் பண்ணுவாரு அப்படின் பாரு, அவ்வளவுதான். பாருங்க, ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்ல நீங்க மரியாதை கொடுத்து பர்மிஷன் வாங்கிடலாங்க. ஒரு மனைவிக்கு ஹஸ்பண்டுக்கு எப்படி மரியாதை கொடுத்து அவரை கைக்குள்ள போட்டுக்கிறதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க பொழைச்சிக்குவீங்க, இல்ல முடிஞ்சீங்க. ஏன் தெரியுமா, மரியாதை கொடுக்காத மனைவியை விட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள் கணவர்கள். புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க, ஆம்பளைக்கு தேவை மரியாதை. அது எப்ப கிடைக்கலையோ, நீங்க எவ்வளவு அழகியா இருந்தாலும் எவ்வளவு அழ அதெல்லாம் மதிக்க மாட்டாங்க. மரியாதைங்க முக்கியம் ஆம்பளைக்கு. எந்த மனைவிக்கு கணவனுக்கு மரியாதை கொடுப்பதை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் நன்றாக வாழலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஆண்களுக்கு பிடிச்சது திறமை. இருக்குதோ இல்லையோ, பிடிக்கும். உங்க கணவனை திறமசாலி திறமசாலின்னு பாராட்டுங்களே, அப்படியே பறந்து அப்படியே அப்படியே பட்டாச்சி பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து என்ன வேணா பண்ணி கொடுப்பாரு. ஆனா அவர் திறமையை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுனீங்கன்னா பிடிக்காதுங்க உங்களை. உதாரணத்துக்கு, ஒரு கணவர் பிசினஸ் தப்பா பண்ணி வீட்டில் உட்காந்துருக்காரு, 10 லட்சம் நஷ்டமாயிருச்சு. எந்த மனைவியாவது திட்டினீங்கன்னா உங்களை எங்களுக்கு பிடிக்காதுங்க. எங்க வேணும்னு பண்ணுவோம், எதுவும் நடந்து போச்சு உட்காந்துருக்கோம், என்னங்க லூசு லூசு லூசு, கிறுக்கு கிறுக்கு கிறுக்கு, பிசினஸ் பண்ண தெரில, ஒன்றும் தெரில, 10 லட்சம் போச்சு. திட்டினீங்கன்னா எங்களுக்கு உங்களை பிடிக்காதுங்க. புரிஞ்சுக்குங்க, எந்த பொண்டாட்டியும் புருஷனை திட்டாதீங்க. நாங்கள் ஏற்கனவே திட்டு வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரோம், இங்கேயும் அதே வாங்குறதுக்கு நாங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கணும். எங்களுக்கு தேவை ஒரு பாதுகா ஒரு அப்ரிசியேஷன். அப்போ அவர் உண்மையிலேயே லூசு கிறுக்குத்தனமா பிசினஸ் பண்ணி நஷ்டப்பட்டாலும் ஒரு மனைவியுடைய வேலை என்னன்னா சப்போர்ட் பண்ணணும். விடுங்க, நீங்க புத்திசாலி தாங்க, அவர் பாப்பாரு அப்படின்னு, பார்ட்னர் ஏமாத்திட்டாருங்க அப்படின்னு அவர் மன சந்தோஷப்படுறக்கு 4 வாரத்தை பேசி பாருங்களேன். அப்புறம் தாங்க எந்திரிச்சு போய் வேற பிசினஸ் பண்றக்கே பிடிக்குங்க. திட்டிட்டீங்கன்னா உட்காந்துருவாங்க, ஆமா என்ன மரியாதை, ஒரு பிரயோஜனம் பிசினஸ் பண்றக்கு பிடிக்காதுங்க. பல வீட்டுல ஹஸ்பண்ட் ஏதும் சம்பாதிக்கிறது இல்ல, முதலே திட்டிடுவீங்களா, அதுக்கப்புறம் சம்பாரிச்சு இப்ப மரியாதை வாங்கி என்ன பிரயோஜனம்னு விட்டுருவாங்க. அதை என்னைக்கும் விட்டு கொடுக்க கூடாதுங்க. எனவே கணவனின் திறமையை அவமானப்படுத்தி பேசுற ஒரு மனைவியை கணவனுக்கு பிடிக்காது. இங்க பாருங்க, ஒன்னு பாராட்டுங்க, இல்ல சும்மா இருங்க, அவமானப்படுத்தாதீங்க. இதே ரூல்ஸ். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு கார்ல போறாங்க, ஒரு கல்யாண மண்டபத்துக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு. கார் போயிட்டே இருக்கு, மனைவிக்கு நல்லா ரூட் தெரியும். எங்க எங்க வண்டி திருப்புங்க, லெப்ட் திருப்புங்க, ஒரே ரோடுங்க, நேரா மண்டபம், ரூட் கரெக்டா சொல்றாங்க. இந்த ஹஸ்பண்ட் இருமா, உனக்கு ரூட் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு இவர் செல்ஃபில் எடுத்து கூகுள் மேப் போடுறாரு, அது சுத்துது, இங்க இங்கேயோ போயிட்டு வருது. 1/2 hour டிலே ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. எந்த பொண்டாட்டியாவது லூசு லூசு கிறுக்கு, திரும்ப சொன்னா நேரா ஒரே ரோடு வராம கூகுள் போட்டு சுத்துறையே, நான் சொன்னா கேட்க மாட்டேன்னு திட்டினீங்கன்னா ஹலோ எங்களுக்கு பிடிக்காது, நாங்க அப்படிதான் தப்பு தப்பா ஓட்டுவோம். நீங்க பேசாம இருக்கும், நாங்க திறமையில்லாம செஞ்சாலும் ஒன்னு பாராட்டுங்க, இல்ல பேசாம இருங்க, அவமானப்படுத்தி பேசாதீங்க. இதுதான் ஆண்களின் குணம் இல்லைங்க. இதெல்லாம் திட்டாம விடக்கூடாதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணியில திட்டுங்க, டைரக்டா திட்டாதீங்க. கார்ல இருந்து இறங்கிட்டு, ஏங்க
உங்களுக்கு மட்டும் எப்படிங்க நிறைய ஷார்ட்கட்லாம் தெரியுது அப்படின்னு போயிருங்க. நீங்க திட்டேன்னு கூட தெரியாம அதெல்லாம் அப்படிதான் தெரியாது எங்களுக்கெல்லாம். அத நூதனமா பேசணும், அவ்வளவுதான். யோசிக்கல டைம் இருக்காது ஆளுங்களுக்கு, புரிஞ்சுக்குங்க. திறமையை பாராட்டி பேசினா கணவனுக்கு பிரிக்கும், அவமானப்படுத்தி பேசினா பிடிக்காது. இதான் பாயிண்ட். அடுத்தது பெண்களுக்கு, ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அழகு, பியூட்டி. ஒவ்வொரு கணவனும் மனைவியின் அழகை அடிக்கடி வர்ணிக்கணும். வா, இந்த டிரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு, வா ஏஞ்சல், பா தேவதை மாதிரி இருக்குப்பா, அந்த அந்த இதை வர்ணிச்சுட்டே இருக்கணும். எந்த புருஷனும் வர்ணிக்கிறது இல்லையா, அதான் சண்டை. புரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு கணவனும் மனைவியின் அழகை வர்ணிக்கிறதே இல்லைங்க, ஒரு பாராட்டுறது இல்லைங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க உங்க வீட்டுக்கு? மோண்டா பேண்டா கழுவி விட்டுட்டு பாத்திரமெல்லாம் துவைச்சிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு சமையல் பண்ணிட்டு இதுக்கு ஒன்று வரல வீட்டுக்கு. அவங்களுக்கு ஒரு வேணுமா இல்லையா? அது நீ அது ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியின் அழகை அடிக்கடி ரசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ட்ரெஸ்ஸை பார்த்து இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கு, இந்த ட்ரெஸ் அங்கே வாங்கினதான காஞ்சிபுரத்தில் 7 வருஷம் முன்னால் அப்படின்னு ஞாபகம், ஐய் இது அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்குன்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பிடிக்குவங்களா? 7 வருஷம் போட்டுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு புதுசான்னு கேட்டீங்கன்னா, யோ கண்ணை போய் எங்கேயே வைக்கிறது போயா அப்படிம்பாங்க. புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு பெண்ணும் தன்னை அழகை ரசிக்கிற ஒரு ஆம்பளை பிடிக்குங்க, அது கணவனாக இருக்க வேண்டும். நோட் திஸ் பாயிண்ட். நீங்க ஆசிர ரசிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபீல் தீந்து போயிருமா? சந்தோஷமா இருப்பாங்க. ரசிக்கிறதே இல்லையா, அந்த அழகை வர்ணிக்கிறது இல்லையா, அந்த கடுப்பு தாங்க. இவங்களும் டெய்லி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க, இதுக்கு பாக்குறதே இல்லையே. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பார்த்து நின்றுட்டு இது பார்த்து சொல்ல, ஏய் ஏய் சப்பாத்தி எப்ப பண்ற, போ தின்னுப்பா தின்ட்டுப்பா. ஒருத்தி வந்து நிக்கிற மூஞ்சி கண்ணையும் பாருங்க, செமத்துட்டு திட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ள வெளியே சொல்ல மாட்டாங்க. புரிந்து கொள்ளுங்கள், மனைவி போடுற ஒவ்வொரு கம்மல் மூக்குத்தி அந்த வலையிலெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். இது இங்கே வாங்கினது, அது அங்கே வாங்கினது, இது நல்லா இல்லை சொல்லி பாருங்களே. அவங்களுக்கு அதை விட ஒரு சந்தோஷம் இல்லைங்க. நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தாலும் நகை வாங்கி கொடுத்தாலும் அதெல்லாம் வேறுங்க. அந்த அதெல்லாம் பேசி பாருங்களே, அவங்களுக்கு பிடிக்குங்க. இது எந்த கணவனும் பண்ணுறது இல்லையா, அதாங்க கடுப்பு, அதாங்க சண்டை. அடுத்தது காதல். ஒவ்வொரு பெண்ணும் தன்னை எவனாவது கிரேஷியா லவ் பண்ண மாட்டானான்னு சின்ன வயசுல இருந்து ஏங்கிட்டு இருப்பாங்க. அதை கணவன் தீர்த்து வைக்கணும். இது தீர்த்து வைக்கிறதே இல்லையா, அது செம கடுப்புல இருக்காங்க. ஒவ்வொரு கணவனும் மனைவியை காதலித்து போதுங்க போங்க அப்படின்னு சொல்லணும். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எப்படி போதுன்னு சொல்றது? எங்க ஒரு பெண் தன்னை காதலிக்கணுங்க, அன்கண்டிஷனல் லவ். அதை செஞ்சிட ஒரு அந்த ஹஸ்பண்டை பிடிக்குங்க. செய்ய எப்படிங்க பிடிக்கும், சண்டை தானே வரும். சரி, ஆண்களுக்கு லவ் பண்ண தெரியல, நான் சொல்லி கொடுக்குறேன் என்ன பண்றது. லவ் பண்றது எப்படின்னா, இது எனக்கு கிளாஸ் எடுக்கிறது, சரி வேற வழியில் கிளாஸ் எடுத்து ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்தாச்சு. ஓகேங்க, லவ் அப்படின்னா உலகத்திலேயே சிறந்த காதல் என்ன தெரியுமா? ஒரு அம்மா தன் குழந்தை மேல் வைத்திருப்பதே உலகத்தில் த பெஸ்ட் காதல். அதை அடிச்சுக்கிற உலகத்தில் யாருமே இல்லைங்க. ஒரு அம்மா எப்படி தெரியுமா குழந்தையை லவ் பண்ணுவாங்க, எப்படி குழந்தை இருக்கோ அப்படியே ஏற்றுக்குவாங்க, மாற்ற ட்ரை பண்ண மாட்டாங்க, இவங்க தான் மாறுவாங்க. புரிஞ்சுக்கங்க, இதாங்க காதல். காதல்னா மாற்றுவதற்கு ட்ரை பண்ணுறதில்லை, இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வதே சிறந்த காதல். புரிய மாதிரி சொல்லிட்டா, அம்மா காதல் எப்படின்னு சொல்கிறேன். ஒரு அம்மா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கே வேலைக்கு போகிற அம்மா அவசரம் பண்ணிருக்காங்க, கணவனையும் வேலைக்கு அனுப்பணும், குழந்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், இவங்களும் வேலைக்கு போகணும், காலைல எப்படி இருக்கும், டைட்டா இருக்குமா? சமையல் பண்ணி கொண்டு வந்து டேபிள்ல வைக்கிறாங்க, குழந்தை ஓடி வந்து டேபிள் தட்டி விட்டுருது, சமையல்லாம் கொட்டி போச்சு. எவ்வளவு கோவம் ஒரு அம்மாவுக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய ஒரே அட்டி, நாய் எரும மாடு டமால் அறிவில் உனக்கு என்ன திட்டு, என்ன அடி தெரியுமா இருக்கும், செமடி இருக்குங்க. அந்த குழந்தை அது போய் உட்கார்ந்துருக்குங்க.